ஹாய் எவ்ரிவன், இந்த வீடியோ நம்ம 9th சயின்ஸில் இயற்பியல் அழகு 4 மின்னூட்டமும் மின்னோட்டமும் இந்த பாடத்துடைய ஒன் வேர்டு க்வெஸ்சன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, சரியான விடையை தேர்ந்தெடு. ஒரு பொருளில் நேர் மின்னோட்டம் தோன்றுவதன் காரணம் எலக்ட்ரான்களின் இழப்பு. ஒரு பொருளில் நேர் மின்னோட்டம் தோன்றுவதன் காரணம் எலக்ட்ரான்களின் இழப்பு. சீப்பினால் தலைமுடியை கோதுவதனால் மின்னூட்டங்கள் இடம்பெயர்கின்றன. சீப்பினால் தலைமுடியை கோதுவதனால் மின்னூட்டங்கள் இடம்பெயர்கின்றன. மின்விசை கோடுகள் நேர்மின்னோட்டத்தில் தொடங்கி எதிர்மின்னோட்டத்தில் முடிவடையும். மின்விசை கோடுகள் நேர்மின்னோட்டத்தில் தொடங்கி எதிர்மின்னோட்டத்தில் முடியும். ஒரு மின்னோட்டத்திற்கு அருகில் மின்னழுத்தம் என்பது ஓரளவுக்கு நேர்மின்னோட்டம் ஒன்றை அதன் அருகில் கொண்டு வர செய்யப்படும் வேலையின் அளவாகும். ஒரு மின்னோட்டத்திற்கு அருகில் மின்னழுத்தம் என்பது ஓரளவுக்கு நேர்மின்னோட்டம் ஒன்றை அதன் அருகில் கொண்டு வர செய்யப்படும் வேலையின் அளவாகும். மின்பகுதிரவத்தில் மின்னோட்டத்தின் பாய்விற்கு காரணம் எலக்ட்ரான் நேர் அயனிகள். விடை ஈனா ஆ மற்றும் ஆவண்ணா. மின்பகு திரவத்தில் மின்னோட்டத்தின் பாய்விற்கு காரணம் எலக்ட்ரான் மற்றும் நேர் அயனிகள். விடை ஆ மற்றும் ஆவண்ணா. மின்னோட்டத்தின் வெப்ப விளைவு ஜூல் வெப்ப மேறல் என அழைக்கப்படும். வெப்ப மாறல்னு வரும். மின்னோட்டத்தின் வெப்ப விளைவு ஜூல் வெப்ப மாறல் என அழைக்கப்படும். மின் முலாம் பூசுதல் எதற்கு எடுத்துக்காட்டு? வேதி விளைவு. மின் முலாம் பூசுதல் எதற்கு எடுத்துக்காட்டு? வேதி விளைவு. ஒரு கம்பியின் மின்தடை எதை பொறுத்து அமையும்? வெப்பநிலை, வடிவம், கம்பியின் இயல்பு இவை அனைத்தும். ஒரு கம்பியின் மின்தடை எதை பொறுத்து அமையும்? வெப்பநிலை, வடிவம், கம்பியின் இயல்பு இவை அனைத்தும். அடுத்தது, கோடிட்ட இடங்களை நிரப்புக. எலக்ட்ரான்கள் அதிக மின் அழுத்தத்திலிருந்து குறைந்த மின் அழுத்தத்திற்கு நகரும். எலக்ட்ரான்கள் அதிக மின் அழுத்தத்திலிருந்து குறைந்த மின் அழுத்தத்திற்கு நகரும். எலக்ட்ரான்கள் நகரும் திசைக்கு எதிர் திசையில் நகர்வது மரபு மின்னோட்டம் எனப்படும். எலக்ட்ரான்கள் நகரும் திசைக்கு எதிர் திசையில் நகர்வது மரபு மின்னோட்டம் எனப்படும். ஒரு மின்கலத்தின் மின்னியக்கு விசை என்பது குழாய் இணைப்பை சூழலை ஒப்பிடுகையில் இறைப்பான்கு ஒப்பானது. ஒரு மின்கலத்தின் மின்னியக்கு விசை என்பது குழாய் இணைப்பு சூழலை ஒப்பிடுகையில் இறைப்பானுக்கு ஒப்பானது. இந்தியாவில் வீடுகளுக்கு அளிக்கப்படும் மின்சாரம் 50 Hz அதிர்வெண் கொண்ட மாறு மின்னோட்டம் ஆகும். இந்தியாவில் வீடுகளுக்கு அளிக்கப்படும் மின்சாரம் 50 Hz அதிர்வெண் கொண்ட மாறு மின்னோட்டம் ஆகும். சரியா தவறா? மின்னியல் நடுநிலை என்பது சுழி மின்னோட்டம் அல்லது சமமான அளவு நேர் மின்னோட்டம் மற்றும் எதிர் மின்னோட்டம் உள்ளதை குறிக்கும். சரி, மின்னியல் நடுநிலை என்பது சுழி மின்னூட்டம் அல்லது சமமான அளவு நேர் மற்றும் எதிர் மின்னோட்டம் உள்ளதை குறிக்கும். சரி, ஒரு மின் சுற்றில் அம்மீட்டர் பக்க இணைப்பில் இணைக்கப்படும். தவறு. ஒரு மின் சுற்றில் அம்மீட்டர் தொடர் இணைப்பில் இணைக்கப்படும். ஒரு மின் சுற்றில் அம்மீட்டர் தொடர் இணைப்பில் இணைக்கப்படும். மின்பகு திரவத்தினுள் ஆனோடு எதிர் மின்குறி உடையது. மின்பகு திரவத்தினுள் ஆனோடு எதிர்மின்குறி உடையது. தவறு. மின்பகு திரவத்தினுள் ஆனோடு நேர்மின்குறி உடையது. மின்பகு திரவத்தினுள் ஆனோடு நேர்மின்குறி உடையது. மின்னோட்டம் காந்த விளைவை ஏற்படுத்தும். சரி, மின்னோட்டம் காந்த விளைவை ஏற்படுத்தும். சரி. அடுத்தது பொறுத்துக, மாறி மாறி இருக்குது, நம்ம நேராக ஆன்சர் பார்க்கலாம். மின்னூட்டம் அப்படின்னா கூலும். மின்னூட்டம் கூலும். மின்னழுத்த வேறுபாடு வோல்ட்டு. மின்னழுத்த வேறுபாடு வோல்ட்டு. மின்புலம் நியூட்டன் கூலும். மின்புலம் நியூட்டன் கூலும். மின்தடை ஓம். மின்தடை ஓம். மின்னோட்டம் ஆம்பியர். மின்னோட்டம் ஆம்பியர்.